நமசிவாயம். அன்பர்கள் பலரும் வந்து இந்த புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுட்ருந்தீங்க. இதில் முக்கியமாக நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவதில்லை. இப்போ சொல்லுவதில்லை சொல்லுவதில்லைன்னு சொல்லியே இப்போ கடந்த ஒரு வருடம் காலமாக ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்ல வேண்டியதாக போயிட்டு. முக்கியமாக இதில் வந்து ஏன் சொல்கிறதில்லை அப்படின்றதும் சரி, இதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டிய இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து எல்லாமே ஒரு வரி பலன்கள், ரொம்ப வெகு எளிதாக இருக்கக்கூடிய பரிகார முறைகள், ஏதாவது மந்திர முறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து முழுமையாக கேளுங்கள். நம்மளோட ராசி இதுதானே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தாக விட்டுட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காரணம் என்னென்னா, உங்களுடைய லக்னத்தை லக்னம் வேறாக இருந்தால் அதற்கு இருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்து வரலாம், அது ஒரு பிரயோஜனப்படும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கு நடப்பு ஏழரை சனி அல்லது அஷ்டம சனி இல்லை வேறு ஏதாவது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தானா, அவங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லி அவங்களை செய்ய சொன்னீங்கன்னா அப்படி செய்கிறதுனாலையும் நல்ல ஒரு பலன் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனால தான் நம்ம வந்து குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம வந்து விலக்கிக் கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது வந்து சிம்பிளான விஷயங்கள் தான், முழுமையாக கேளுங்கள். இதில் வந்து உபயோகிக்கக்கூடிய முறைகளும் அடங்கி இருக்கிறது. மேஷராசி, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ இந்த ஒரு வரக்கூடிய ஒரு வருஷத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நடக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி பேரண்ட்ஸு சிப்ளிங்ஸு எல்லாருமே வந்து அவங்களோட ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்தது உங்களுக்கு, அக்கா தங்கச்சி கூட அண்ணன் தம்பி கூட அந்த மாதிரி தான் இருந்ததுன்னா அதெல்லாமே சரியாகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து தொழில் ஏதாவது விரிவுபடுத்தணும்னு நினச்சாலோ இல்லை ப்ரமோஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலோ அந்த மாதிரியான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பான முறையில். டெய்லியே வந்து நீங்கள் ஒரு 108 டைம்ஸ் மினிமம் அல்லது ஒரு 54 டைம்ஸ் ஆகுது நீங்கள் வந்து முடியலை, அந்த மினிமமே நான் 108 தான் சொன்னேன், அது முடியலைன்னா ஒரு 54 டைம்ஸ் வந்து ஓம் கம் கணபதியே நம்ம என்று சொல்லிவிட்டு காலையிலே உங்களுடைய வேலையை ஆரம்பியுங்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் வந்து நிறைவேறக்கூடிய நிறைய ஆசைகள் இருக்கும், அதையெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாளாக உங்களை வந்து ஒரு உங்கள் கூட உங்களை போட்டியாக நினச்சி உங்கள் மேலே ஒரு பொறாமப்படக்கூடிய உங்களுக்கு நெருங்கிய நபர் ஒருவருடைய ஒரு சதித்திட்டம்னு சொல்லலாம். சதித்திட்டம்ங்கிறது கொஞ்சம் பெரிய வார்த்தை இருந்தாலும் வந்து அதாவது பின்புறம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை வந்து ஏதாவது கீழே தள்ளணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுடைய ஒரு விஷயத்தை வந்து முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. குடும்பத்தில் வந்து அமைதி வந்து அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரிஷபராசினருக்கு. ஓம் துர்காயே நமக என்ற ஒரு மந்திரத்தினை வந்து எவ்வளவு முறை கூற முடியுமோ கூறிவிட்டு உங்களுடைய காரியத்தை ஆரம்பியுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வருவாய் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம், கொஞ்சம் குறையலாம் ஒரு சில நபர்களுக்கு. சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும், சுபகாரியம் அதிகமாக நடக்கும், வருவாய் குறைஞ்சதுன்னா நான் சுபகாரியத்துக்கு எங்கே போவேன் அப்படின்ற மாதிரியான இருக்கும். அது வந்து எப்படியாவது நடந்து போயிடும் வச்சுக்கோங்களேன், எந்த விதமான சுபகாரியங்கள் இருந்தாலும் அது தடைபடாமல் நடந்து போயிடும். ஏதாவது ஒரு கடன்களோட உடனாவது வாங்கியாவது இதாகிடும். ஜென்ரலாக இருக்கக்கூடிய வருவாயில் ஒரு சில குறைகள் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அது பட் நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களில் தடைகள் நிறைய வந்துட்டு இருந்திருக்கும் மிதுனராசினியை பொறுத்த வரைக்கும், அந்த தடைகள் எல்லாமே விலக துவங்கும். ஓம் பைரவாய நமக என்ற மந்திரத்தினை கூறி வந்தீர்கள் என்றால் இந்த வருவாய் குறையும் சொன்னால அந்த விஷயத்தை தாண்டி வந்து விடலாம். வருவாய் குறைவு எதுவும் ஏற்படாமல் தினசரி ஓம் பைரவாய நமக என்ற மந்திரத்தினை சொல்லி உங்கள் வீட்டில் உங்களுடைய காரியத்தை ஆரம்பியுங்கள். இன்னொரு விஷயம் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பொது பலன்கள், அதனால தான் நான் இதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லும்போது அதுவே உங்களுடைய மனதில் பதிந்து இப்படி தான் நம்மளுடைய காலகட்டம் இருக்க போகிறதோ அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வேண்டாம். நான் எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் இது வரைக்கும் சொன்னதில்லை, இந்த மாதிரி சொல்லவும் மாட்டேன். பட் அப்படி இருந்தாலும் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த ராசிகளுக்கு இருக்கக்கூடியதோ அந்த நன்மைகளும் அவர்களை அதை எப்படி முன்னேற்றி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறோம். ஒரு சில ராசியினருக்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷன் மாதிரி இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பொதுவான பலன்கள். ஸோ அதனால் நீங்கள் இதை 100% இதுதான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் உங்களுடைய நடப்பு தசாபுத்தி மற்ற காலகட்டங்கள் எப்படி இருக்கிறது என்ன எது என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் டைம் இருந்ததுன்னா. அடுத்து வந்து கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெயருக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நபரின் அருகாமை இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யாராவது வந்து உங்களுடைய நேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபேமுக்கு வந்து ஒரு தவறு கற்பிப்பதற்கு உண்டான ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து கூட வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. கடன் கொடுப்பது வாங்குவதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றபடி முன்னேற்றம் அப்படின்றது சாதாரணமாக இது போயிட்டே இருக்கும். நீங்கள் கடனில் மட்டும் ஏதாவது போய் மாட்டிக்கக்கூடாது. நீ வேறு யார் கடனில் மாட்டிக்கூடாதுன்னு அப்படின்னா யாருக்காவது போய் சைன் பண்ணுறோம், நமக்கு வந்து இவங்களுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, க்ளோஸ் ரிலேட்டிவ் தானே, அவங்களுக்கு வந்து நம்ம சொத்து கையெழுத்து போடுறேன், ஜாமீன் கையெழுத்து போடுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் போய் மாட்டிடக்கூடாது. ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருங்க. ஓம் குருபியோ நமக என்ற மந்திரத்தினை கூறி வாருங்கள். அந்த ஓம் குருபியோ நமக என்ற
என்ற மந்திரம் உங்களை வந்து ரொம்பவும் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குருமார்களை வணங்கி வாருங்கள். சிம்மராசினியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஏதாவது கெட்ட பெயர்கள் இருந்தால், உங்களில் யாராவது ஒரு சில பேருக்கு யாராவது ஒரு கெட்ட பெயர் உருவாக்கி இருந்தால், வீட்லேயோ இல்லை பிஸ்னஸ் பிளேஸ்லையோ ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லையோ ஏதாவது கெட்ட பெயர் உருவாக்கி இருந்தால், அது கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் யார் எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிற உண்மையை வந்து அவர்களுக்கு தெரிந்து வந்துடும். உங்களுடைய மேலிருந்த கெட்ட பெயர் விலகிவிடும். பொருளாதார நிலை வந்து கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருமே ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். தினசரி காலையில் வந்து 6:30 to 7 ஓம் சூரியாய நமக என்ற மந்திரத்தை கூறுங்கள். சூரியனை தரிசித்து வாருங்கள். இந்த சொன்ன டைமில் சூரியனை தரிசித்து வாருங்கள். கண் திறந்த நிலையிலே அது வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் நற்பயனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். கன்னிராசினர் பொறுத்த வரைக்கும் முடங்கி இதுவரைக்கும் முடங்கி இருந்து நிறைய தடைகள் வந்து இருந்தது ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து விலகி போயிடும். விலகி போயிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாமே அந்த ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கணும் வைங்களேன். நம்ம ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாலும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் இந்த ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும். பெரிய பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து உங்களோட பிஸ்னஸ் பிளேஸ்லேயோ உங்களுடைய ஆஃபீஸ் ஜாபில் ஏதாவது இருந்ததுன்னா அதுவோ, அல்லது வந்து உங்கள் வீட்டிலேயே ஏதாவது ஒரு பொறுப்புகள் அந்த மாதிரியான விஷயம் கூட வரலாம். ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு, இந்த கல்யாணத்தை நீ தான் எடுத்து நடத்தணும், இந்த ஒரு பெரிய ஒரு சொத்து நீ தான் வாங்கணும், இந்த ஒரு வீடு நீ தான் கட்டி முடிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வரலாம். ஸோ அதை நீங்கள் வந்து கவனமாக செய்து முடித்தீர்கள், வாழ்நாள் முழுவதும் அந்த பெயர் வந்து உங்களுக்கு நற்பெயராக இருக்கும். இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓம் மங்களாய நமக என்ற மந்திரத்தை தினசரி காலை எவ்வளோ முறை கூற முடியுமோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வேலையை தொடங்க எல்லா விதத்திலும் நன்மையை நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துளராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயணங்களிலும் சரி புது விஷயங்களிலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப கான்ஷியஸாக செய்யணும். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம், வேகமாக ஓடும்போது ஒரு சில டைமில் நமக்கு வந்து அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்றது தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும்போதும் ரொம்ப கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து நம்பி ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸான நபர்களாக இருந்தாலும் நீங்களே இறங்கி செய்யுங்க. உங்களுடைய விஷயங்களை அடுத்தவர்கள்ட்ட சொல்லி அவங்க அதை செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கவனக்குறைவாக இருந்தீர்கள்னா அதற்குண்டான ஒரு பலனை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஓம் சுதர்ஷனாய நமக என்ற மந்திரத்தினை வந்து தினசரி ஒரு 108 முறையாவது சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க, எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். விருச்சிகராசினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வெற்றி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். எல்லா தொடர்றது எல்லாமே வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இருக்கக்கூடிய எல்லா விருச்சிகராசிகாரர்களுக்கும் எல்லாமே வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வெற்றி அப்படின்றது தான் வந்து பொதுப்பலன். பட் சொன்ன மாதிரி அவங்க அவர்களுடைய ஒரு ஜாதகப்படியான நிலை அப்படின்றத வந்து கண்டிப்பான முறையிலே பார்த்தால் தான் நம்ம வந்து முழுக்க முழு விஷயங்களும் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு ஜென்ரல் டிரான்சிட்ஸில் இப்போ இருக்கக்கூடிய இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெரிய டிரான்சிட்ஸ் எதுவும் கிடையாது, குரு பேச்சியை தவிர வேறு எந்த டிரான்சிட்ஸும் கிடையாது. ஸோ இதை கருத்தில் கொண்டும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு குரு அதிசாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டும் தான் நான் வந்து அப்புறம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டிரான்சிட்ஸும் பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ இந்த ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ அதை ரொம்ப நுண்ணியமாக கருத்தில் கொண்டு தான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருக்கேன். அதனால் மோஸ்ட்லி வந்து இதுக்குண்டான சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து விருச்சிகராசிக்கு சொன்னால் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் கிடைக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணிங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கும், ஆதரவு எல்லா இடத்துலையும் பெருகக்கூடிய காலகட்டம் விருச்சிகராசினியை பொறுத்த வரைக்கும். ஓம் சனைச்சராய நமக என்ற மந்திரத்தினை சொல்லி வாருங்கள். சனிக்கிழமையில முடிஞ்சால் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வாருங்கள். எல்லாம் வந்து முடிப்பாக கட்டி நெருப்பில் போட்டு இருக்கிறது அதாவது அந்த மாதிரி விளக்கேட்டுவது அப்படிங்கிறது செய்யாதீங்க. நார்மலாக ஒரு நல்லெண்ணெய் விளக்கில் ப்ளூ கலர் திரியோ கருப்பு கலர் திரியோ போட்டு ஏற்றிடுவாங்க, அது நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தனுசு ராசினியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஒரு யோகம் ஏற்படும். எனக்கு தான் ஏற்கனவே ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் நினச்சிங்கன்னா திருமணம் ஆயிருந்தால் சுபயோகம், அதாவது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விதத்திலையும் ஒரு சுபம், அப்படி ஒரு திருமணம் அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சுபகாரியம், அது மாதிரியான சுபகாரியங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மன மகிழ்ச்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சுப நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம வந்து திருமணத்துக்கு இணையான ஒரு சுப நிகழ்ச்சின்னு சொல்லும்போது வீடு கட்டுறது, பெரிய பெரிய சொத்துக்கள் வாங்குறது அந்த மாதிரியான விஷயமாக கூட இங்கே எடுத்துக்கலாம். 7.5 இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஓம் ஆதித்யாய நமக என்ற மந்திரத்தினை கூறி வாருங்கள். அதை கூறி வருவது எல்லா விதத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மகர ராசியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கூட இருக்கிற நபர்களால் ஜாஸ்தியாகக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் எப்பேற்பட்டவங்கன்னு அவங்களோட ட்ரூ கலர்ஸை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். ஸோ இதை நீங்கள் வந்து நன்மையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு காஷியஸாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இதை வந்து நீங்கள் வந்து போக போக நடக்க நடக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தெரிந்து கொள்வீர்கள்.
கான்ஷியஸ்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகர ராசியினை பொறுத்த வரைக்கும். அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்ததுன்னா ரொம்ப எல்லா விதத்திலையும் வெற்றி தந்துவிடலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு குரு அதிச்சாரமும் மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல ஒரு விஷயத்தை தான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கும் சரி கும்பராசிக்காரர்களும் சரி ராசநாதரும் சரி சனி பகவான் தான். ஸோ அதேமாதிரி வந்து லக்னாதிபதியும் சனி தான். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து எந்த சனீஸ்வரன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏழரை சனியும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து அதிகமாக வந்து கோவப்பட்டாங்க, ஏதாவது தப்பு பண்ணினோன்னா நம்மளை வந்து ரெண்டு அற அறைவாங்க, முடிஞ்சால் கொஞ்சம் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இருக்குமே தவிர, நம்மை வந்து வீட்டை விட்டு துரத்தி விடுவது, நம்ம வந்து நமக்கு பெரிய ஒரு பங்கம் ஏற்படுத்திடுதுன்னு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரியான லக்னாதிபதியாகட்டும் ராசிநாதனாகட்டும் இவங்க வந்து நம்ம அம்மா அப்பா மாதிரியான ஒரு விஷயமா. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு பயம் வந்து நமக்கு இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து சனீஸ்வரரை நினைத்து பயந்து கொள்ள வேண்டாம். ஆனால் அவர் வந்து எப்படி இப்போ வந்து நம்ம அம்மா அப்பா அப்படின்னா அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்ககிட்ட வந்து நாம் வந்து தவறாக நடந்து கொண்டால் அவர்கள் எவ்வளவு கண்டிப்பாக இருக்க முடியுமோ அந்த கண்டிப்பை இவர்கள் காட்டுவார்கள். அப்போ சனிக்கு அப்படின்றதே வந்து ஒரு தர்மம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், பிறரை ஏமாற்றாமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம், எல்லா விதத்திலும் டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம், உடல் அளவிலும் சரி மனதளவிலும் டிசிப்ளின் தேவை அப்படின்றது தான் வந்து சனி பகவானோட விஷயம். அவர் தான் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறது. ஸோ அப்போ டிசிப்ளின்ற ஒரு வார்த்தையில் அடக்கிடலாம் சாட்டர்ன் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத நம்ம லைஃப்பில் கொண்டு வந்துட்டோம், எல்லா விதத்திலையும் ஹெல்த்லையும் சரி மைண்ட் லெவல்லையும் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து சாட்டர்ன் பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகத்திற்கோ இல்லை பணவரவிற்கோ எந்த வேறு குறையும் கிடையாது. ஓம் இந்திராயன மகேந்திர மந்திரத்தினை கூறி வாருங்கள், எவ்வளோ முறை கூறுவீர்களோ அவ்வளோக்களோ உங்களுக்கு நல்லது சேரும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து சந்தோஷம் வந்து ஜாஸ்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு நினச்சிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும், கண்ணா பின்னான் செலவாகும், எப்படி செலவாகுதுன்னே தெரியல, எவ்வளோ வேணால் சம்பாதிக்கிறான் ஆனால் பணம் வந்து நெய் கையில் நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதை நீங்கள் வந்து காஷியஸாக இருந்தீங்கன்னா தவிர்த்துடலாம். ஸோ பண விஷயத்தில் ஜென்ரலாகவே கவனம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பண விஷயத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறது வந்து நீங்கள் செலவு பண்ணுறதில் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து பணத்தை கையாடுவதிலும் கவனம் கண்டிப்பான முறையிலே தேவை. ஓம் குருபியோ நம என்ற மந்திரத்தை கூறி வாருங்கள், குருமார்களை தரிசனம் செய்யுங்கள். வியாழக்கிழமையில் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லையா, அந்த வைதிகர், அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் வஸ்திரம் ஏதாவது கொடுத்துட்டு வாருங்க. இதை எல்லாமே வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, அதாவது எல்லா வாரமும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களால் எப்போ முடியுமோ உங்களுடைய சக்திக்கு தகுந்தாற்போல் செய்து வரலாம். நீங்கள் வந்து மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ கூட இந்த ஒரு வருஷத்தில் 2 தடவைங்கிற மாதிரி கூட செய்யலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மீனராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கடன்கள் எல்லாமே அடைபடக்கூடிய சந்தர்ப்பம் தேடி வரும், நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். சந்தோஷம், அதே மாதிரி வந்து தொழில் வேலையில் எல்லாமே வந்து ப்ரொமோஷன்ஸு அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல ஒரு லக்கு என்ஹான்ஸ்மெண்ட், அந்த லக் என்ஹான்ஸ்மெண்ட் உங்களுக்கு எங்கிருந்தாவது வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். ஓம் துர்காயன மகேந்திர மந்திரத்தினை கூறி வாருங்கள், துர்கை தேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள், அது அனைத்து வித நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திரும்பவும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், இது எல்லாமே பொது பலன்கள் தான், நான் சொல்கிறதுன்னு கிடையாது. நீங்கள் வந்து யூடியூப் ஃபுல்லாக பார்த்தாலும் சரி, இன்டர்நெட் ஃபுல்லாக பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து இல்லை முகநூல்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ராசி பலன்கள் இல்லை புக்கு வாங்கி படித்தாலும் சரி, எல்லாத்தில் எதில் படித்தாலும் இது வந்து ஜென்ரல் டிரான்சிட்டோடைய ஒரு ஜென்ரலான பலன்கள் தான். உதாரணத்திற்கு 1 கோடி மக்கள் இருக்கிறார், மேஷராசிக்காரங்க 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 1 கோடி பேருக்கும் இந்த பலன்கள்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பான முறையே நடக்காது. அவரவர்களுடைய விஷயத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், என்ன ஒரு யோக காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்கும். இந்த ஒரு விஷயம், இந்த நல்ல விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு இம்பாக்ட் இருக்க தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது, எல்லாமே நடந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயமும், பயப்படக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயங்களோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுதுமே இப்போன்னு சொல்ல வரல, எப்பொழுதுமே அப்படி தான், யார் சொன்னாலுமே அந்த ஒரு விஷயம் தான். உங்களுடைய சுயஜாதகம் வந்து அதிகமாக பேசும், இந்த மாதிரி ஜென்ரல் டிரான்சிட்டில் இருக்கிறது அளவாக தான் பேசும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம சிவாயே.